ஹலோ ஃபுட்டீஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெடி ஸ்டெடி குக் வித் எஸ்கே. வித வித சமையல் தினம் தினம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ரெடுக்குடன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பிரெட் பஜ்ஜி. நம்ம நார்மலாக பிரெட் பஜ்ஜி சாப்பிட்ருப்போம், இது அதோட ஒரு சின்ன வேரியன்ட். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸ்டஃப் பண்ண பிரெட் பஜ்ஜி. இது ஒரு நல்ல ஸ்நாக். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். For English version of masala bread bajji, please check the link in description box. இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் அரை, கேரட் அரை, மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், கடலைமாவு அரை கப், எண்ணெய், பிரெட் ஸ்லைஸ் 2, உப்பு. இது செய்யறதுக்கு நமக்கு 20 நிமிஷம் ஆகும். ரெண்டு பேருக்கு சர்வ் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி இப்படி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட அரை கேரட், அதுவும் வேக வச்சு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அரை பொடியாக நறுக்கினது, அது கூட தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இதை நம்ம திருப்பி எண்ணெயில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ இதை மசாலாவை நான் எதுவும் அடுப்பில் போட்டு வேக வைக்கல. இப்போது 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த சாண்ட்விச் பிரெட்னு இருக்கும்ல அந்த பிரெட். ஓரங்களை பொறுமையாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் நாம் 4 கட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த சைஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் எண்ணெயில போடுறதுக்கு. இதையும் 2 நாள் வெயிட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இந்த சைஸ் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இத நாம ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா எடுத்து வச்சு மேலே இன்னொரு ஸ்லைஸே வச்சிருங்க. எட்ஜஸ்லாம் ஒட்டணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா இதை நம்ம பேட்டரில் டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் மேலே மேலே வச்சா மட்டும் போதும், ஓரங்கள் ஒட்ட தேவையில்லை. நம்ம 4 ஸ்லைஸும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு கடலைமாவு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாத ஒரு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். கோட் ஆனதை இப்போ நம்ம எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டுடலாம். மசாலாலாம் வெளியில் வராது, பயப்படாமல் நீங்கள் போடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸும் ரிப்பீட் பண்ணிடலாம். தீ மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் போல் இருக்கணும் இது. இப்போ இன்னொரு சைடும் வெந்து நல்ல இந்தே ப்ரௌன் கலர் வந்துருச்சு, நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இன்னும் பாக்கி இருக்க 1 பிரெட் ஸ்லைஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் சுவையான டேஸ்டியான மசாலா பிரெட் பஜ்ஜி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் டாட்டா, பை பை.